Hey guys, welcome back to Edu hike thinker. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2020 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அட்மிஷன் process எப்படி பண்றது அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நான் first I like to congratulate each and every 12th standard students who are watching this video. என்ன மார்க் எடுத்தாலும் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அட்மிஷன் இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்துருச்சு அப்படின்னா 1,44,000 சீட்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே சீட் கிடைக்க தான் போகுது. பட் எந்த காலேஜ் கிடைக்க போகுது, எப்படி நீங்க பண்ண போறீங்கன்றது உங்களுடைய மார்க்ஸ் பேஸ் பண்ணியும் கூட, அதை விட இம்பார்ட்டன்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க எப்படி பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கரெக்டா பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அட்மிஷன் ப்ராசஸ் இந்த அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, இது மாதிரி டீடைல்ஸ், டிஎஃப்சி லிஸ்ட், கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் www.tneaonline.org இந்த வெப்சைட்க்கு போய்க்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிற இடத்துல உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களோட இனிஷியல் கொடுத்துக்கோங்க. அடுத்த மொபைல் நம்பர் உங்களோட. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதை கரெக்டாக அட்மிஷன் ப்ராசஸ் முடிகிற வரையும் அது வேலிடான மொபைல் நம்பராக இருக்கணும். உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி. ஸோ உங்களோட எல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்துறது மொபைல் மூலிமாவும் இமெயில் மூலிமா தான். ஸோ இது ரெண்டுமே உங்ககிட்ட எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு வேலிட் இமெயில் ஐடி, அப்புறம் ஒரு மொபைல் நம்பர், இது அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் +1 பாஸ் ஆகிருப்பீங்க. பாஸ் ஆகிருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இப்போ HSC, இப்போ டிஎன் போர்டில் பண்ணிங்கன்னா HSCன்னு வரும். சப்போஸ் CBSEனா CBSE, இல்லைனா ICSE, எந்த போர்டில் இருக்கோ அந்த போர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு இருக்கிற இடத்துல 6 கேரக்டர்ஸ் மினிமம் இருக்கணும். ஆல்ஃபா நியூமெரிக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா நியூமெரிக் அப்படின்னா ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோவர் கேஸ், ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் எல்லாம் வரா மாதிரி போட்டு ஒரு 6 கேரக்டர்ஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் திருப்பி அந்த பாஸ்வேர்டை ரீடைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணால் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபில் ஆகிடும். ஸோ சப்போஸ் ஏதாவது தப்பாக பண்ணிட்டா திருப்பி போய் சேஞ்ச் கூட பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி செகண்ட் பேஜில் என்ன இருக்கும், இப்போ ஆக்சுவலி நான் நெக்ஸ்ட் போகல, அதனால செகண்ட் பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இருக்கு இல்லையா. ஸோ சேவ்னு கொடுத்தோன்னே சேவ் ஆகிடும். அதுக்கு மேலே இதோ லாகின் இருக்குல்ல, இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே அப்புறம் லாகின்னு கொடுத்தா உள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இது மாதிரி தான் பண்ணணும். சப்போஸ் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க. லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், என்னென்ன டீடைல்ஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. சப்போஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் ஃபில் பண்ணிவிடுங்க அந்த இடத்துல. ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் அதுவும் கேட்பாங்க, அதுவும் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஃபில் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட சம்டைம்ஸ் நீங்கள் இப்போ TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு நீங்கள் ஆன்லைன் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க, டேரக்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது உங்களுக்கு அதிலே அவங்க ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கரெக்ட் பண்ணிடுவாங்க. நான் அப்ளை பண்ணும்போது இனிஷியலாக இந்த ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனில் AICTயோடைய இது ஸ்காலர்ஷிப் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அதை டிக் பண்ணாமல் விட்டுருந்தேன். அவங்க தான் எனக்கு டிக் பண்ணி விட்டாங்க. ஸோ இது மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு அதில் கிளியர் உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நீங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் என்ன அதில் இருக்கோ அதை அப்படியே ஃபில் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டாக எல்லாமே ஒன்ஸ் ரீசெக் பண்ணிவிடுங்க. ரீசெக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் போகும். பேமெண்ட் என்னென்னா 500 rupees ஃபார் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே SC, SCA, ST கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஏதாச்சும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 rupee நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த தடவை 1,41,077 சீட்ஸ் இருக்கு. அஃபிஷியல் வெப்சைட் ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொன்னது தான் TNEA online.org. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் July 15, அதாவது எஸ்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபைனல் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் August 16 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். rank list வந்து எப்ப release பண்ணுவாங்க அப்படினா September 7. டீடைலா சொல்லணும்னா first வந்து இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இப்ப ஜெனரல் கேட்டகரினா 500 பே பண்ணுவீங்க. SC ST னா 250 பே பண்ணுவீங்க. Others னா 100 பே பண்ணுவீங்க. அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கம்ப்ளீட்டா உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து random number generate பண்ணுவாங்க. அது உங்களுக்கு TNEA மூலமா SMS மூலமாவோ இல்ல email மூலமாவோ உங்களுக்கு ஒரு random number வந்து கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வச்சு தான் ஃபர்தரா உங்களோட process இருக்கும். Third one is certificate verification. TNEA facilitation centers, 52 centers in the area. In the facilitation center, your district center, and the center choose and you will verify your certificates. So, if you have mistakes, you will know the mistakes and you will know the and அன்னைக்கு நீங்க போயும்போது உங்களுக்கு எல்லா certificates நீங்க எடுத்துட்டு போணும். Suppose first graduate certificate na first graduate, அதுக்கு அப்புறம் வேற என்னென்ன certificates உங்களுக்கு அன்னைக்கு கேக்குறாங்களோ ex serviceman அதெல்லாம் கேட்டாங்க அப்படினா அதெல்லாம் எடுத்துட்டு போய்டுங்க. Rank publish பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த certificate verification முடிஞ்சதுக்கு அப்புறம் fourth step வந்து rank publication. Rank வந்து நீங்க என்ன rankல இருக்கீங்க உங்க category wise உங்க community wise அது தெரிஞ்சிரும். அதுக்கு அடுத்து fifth step என்ன அப்படினு பார்த்தா இது வந்து special reservation இது வந்து in personனா போணும். அதாவது சென்னை போற மாதிரி இருக்கும். Sports category இது மாதிரி special reservation எல்லாமே டைரக்டா நீங்க போவீங்க. அப்படி general counseling அப்படினா அது உங்களுக்கு ஆன்லைன்லயே முடிஞ்சிரும். சோ அதுக்கு அடுத்து initial deposit. இந்த initial deposit வந்து general category student-ஆ இருந்தீங்க அப்படினா 5000 rupees நீங்க வந்து initial deposit pay பண்ணனும். இதுவே SC SC ST candidates-ஆ இருந்தீங்க அப்படினா 1000 pay பண்ணா போதும். இந்த payment எல்லாமே online mode, net banking, credit card, debit card, இல்ல DD எது மூலமாவும் நீங்க அனுப்பிக்கலாம். Next வந்து so choice of institution and branches. So இதுதான் ரொம்ப ரொம்ப important. இந்த admission processலயே ரொம்ப importantான stage வந்து choice filling. நீங்க எப்படி choice fill பண்றீங்களோ அத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய admission இருக்கும். First வந்து government institutions எல்லாம் choose பண்ணிடுங்க. என்ன கேட்டகரி வருமோ இப்ப அண்ணா யுனிவர்சிட்டி CEG கேம்பஸ் அதுல 4 கேம்பஸஸ் இருக்கு இல்லையா அத ஃபர்ஸ்ட் மேல வர மாதிரி நீங்க சாய்ஸ் 1 எது கொடுக்குறீங்களோ அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்ஸ் அது கரெக்ட்டா வருதா சீட்ஸ் இருக்குனா உங்களுக்கு சாய்ஸ் 1 இல்ல சாய்ஸ் 2 உங்க சாய்ஸ் பேஸ் பண்ணி தான் சீட்ஸ் இருக்கும் அலோகேட் பண்ணுவாங்க. சோ சாய்ஸோட நம்பர் அப்புறம் என்ன கோர்ஸ் கேட்டகரி அட்டெண்ட் கொடுக்குறீங்களோ அது கரெக்ட்டா கொடுக்கணும். இப்ப சப்போஸ் நான் அண்ணா யுனிவர்சிட்டியே டார்கெட் பண்றேன் அப்படினா அண்ணா யுனிவர்சிட்டி CEG கேம்பஸ் CSC so அதே மாதிரி அண்ணா யுனிவர்சிட்டி CEG கேம்பஸ் வேற ஏதாவது ECE அதே மாதிரி இது மாதிரி தான் சாய்ஸ் ஃபில் பண்ணனும். சோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் தான் அது மூலமா தான் உங்களுக்கு சப்போஸ் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஹையா ஸ்கோர் பண்ணவங்க ஒழுங்கா சாய்ஸ் ஃபில் பண்ணல அப்படினா அவங்களுக்கு மேபி அவங்க நினைச்ச இன்ஸ்டிடியூஷன் கிடைக்காம போயிடலாம். அதே மாதிரி லோவா மார்க் ஸ்கோர் பண்ணவங்க நல்லபடியா சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்ட்டா பண்ணிருந்தாங்க அப்படினா அவங்களுக்கு கூட உங்களை விட இன்ஸ்டிடியூஷன் வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷனா கிடைக்கலாம். சோ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து என்னன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ உங்களுக்கு நீங்க ஃபில் பண்ண சாய்ஸஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு அலோகேட் பண்ணி ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ள அது கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்போக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணுமோ அதுக்குள்ள கன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துடணும். ஸோ நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லை ரிஜெக்ட் பண்றீங்களா எப்படின்றத அந்த கன்ஃபர்மேஷன் வந்து அதிலே சொல்லிடணும். அதுக்கப்புறம் ஃபைனல் அலாட்மெண்ட் இருக்கும். இந்த ஃபைனல் அலாட்மெண்ட் தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் இருக்கும். அதை வந்து நீங்க அக்ரி பண்றீங்கன்னா அக்ரி இல்ல டிஸ்அக்ரி பண்ணிட்டு நான் அடுத்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வரேன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து நீங்க போகலாம். அதாவது எதா இருந்தாலும் நீங்க வந்து அக்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்த இன்ஸ்டிடியூஷனை ஓகே பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் போங்க. இல்ல அப்படின்னா நீங்க அந்த ஸ்டேஜ்ல கூட கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இருந்து முடிச்சுக்கலாம். அப்ப வந்து 5000 டெபாசிட் பண்ணீங்க இல்லையா அதுல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு மிச்ச அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த அலாட்டட் இன்ஸ்டிடியூஷனுக்கு போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். டைரக்டா போயிட்டு நீங்க அந்த இன்ஸ்டிடியூஷனை போய் பார்க்கணும். அதே மாதிரி அவங்க ஃபீ பே பண்ண சொன்னா அந்த ஃபீ எல்லாம் பே பண்ணிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்க டைரக்டா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 10th மார்க் ஷீட் தேவை, +1 +2 மார்க் ஷீட். அப்போ உங்களுக்கு கிடைச்சிடும். அது மேபி நீங்க அப்லோட் பண்றதுக்குள்ள உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கிடைக்குதோ இல்ல மேபி மார்க் ஷீட் கூட கிடைச்சிடலாம். அடுத்து HSCயோட ஹால் டிக்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சுக்கோங்க. அன்னைக்கு நீங்க ஃபெசிலிட்டேஷன் சென்டர் போகும்போது இதெல்லாம் கேட்பாங்க. TC இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு என்ன அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த E சர்டிஃபிகேட் அதெல்லாம். அதுக்கடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஸோ இதில் வந்து இந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா அதை நீங்க ஷோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா சாய்ஸ் ஃபில்லிங் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிச்சயமா அலாட்மெண்ட் இருக்கும். So choice filling வந்து ரொம்ப கரெக்ட்டா பண்ணுங்க. நான் plus 2 முடிச்ச ஒரு ஸ்டூடண்டா இருந்தீங்க அப்படினா நீங்க நிச்சயமா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க I guess. So இதான் கவுன்சிலிங் process. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேபி உங்களுக்கு ஒரு ஐ ஓபனரா இருக்கும் எந்த காலேஜ் चूஸ் பண்ணலாம் எப்படி चूஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஃபர்தரா வீடியோஸ்ல சொல்றேன் டாப் இன்ஜினியரிங் காலேजेस TNEA என்ன இருக்கு அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல இருக்கு நீங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும் இன்ஜினியரிங் காலேஜ் चूஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் where you study அது matters what you study ன்றதை விட இப்போ வந்து where you study அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ ரெப்யூட்டேஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் அத நல்லா பாத்துக்கோங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து 20 இயர்ஸ்க்கு மேல இருந்துச்சு அப்படினா அத चूஸ் பண்ணுங்க அதே மாதிரி அதோட NARF ranking என்ன NBA accreditation இருக்கா NBA அப்படிங்கிறது National Board of Accreditation அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இருக்கான்றதை பார்க்குற ஒரு சர்டிஃபிகேட் வந்துச்சுங்க சோ அந்த NBA NAC இருக்காது இல்லையா AICTE All India Council for Technical Education. So, இது மாதிரி எல்லா accreditations-உம் இருக்கா அந்த காலேஜ்க்கு அப்புறம் review பாருங்க குவேரால ஸோ நிறைய ஏன்னா உங்களுடைய டைம் மணி எனர்ஜி நெக்ஸ்ட் 4 yearsக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க ஸோ எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டண்டா இருக்கணும்ன்றது யூ ஹாவ் டு டிசைட் நல்ல காலேஜா சூஸ் பண்ணணும்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ அதனால காலேஜ் பத்தி நிறைய ரிவ்யூஸ் கேளுங்க நிறைய இருக்கு நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு அதே மாதிரி நீங்க முடிஞ்சா போய் நேர்ல செக் பண்ண முடியுது அப்படினா நேர்ல போய் பாருங்க பாஸ்ட் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட அத பத்தி ரிவ்யூ கேளுங்க இந்த காலேஜ் எப்படி இருக்கும் பிளேஸ்மென்ட்ஸ் எப்படி இருக்கும் ஸ்டாஃப்ஸ் எப்படி எல்லாமே அந்த காலேஜோட கல்ச்சர் அட்மாஸ்பியர் இது எல்லாத்தையும் வந்து நீங்க நல்லா பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் போய் ஜாயின் பண்ணுங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண வேண்டாம் அதுக்கு வேல்யூ இல்ல அப்படினு சொன்னாங்கன்னா தட்ஸ் நாட் ட்ரூ அப்பெல்லாம் கிடையவே கிடையாது இன்ஜினியரிங் வந்து இட்ஸ் a very good course பட் உங்களுக்கு அதுல இன்ட்ரஸ்ட் இருக்கணும் காம்படிஷன் அதிகமா இருக்கும் நீங்க உங்களால அதுல வின் பண்ணி வர முடியும் அப்படிங்கற உங்களுக்கு என்ன இருக்கணும் சோ இந்த இது இருந்தாலே போதும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா மட்டும் choose engineering okay so இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் hope you like this so hit the like button and if you don't subscribe to this channel it subscribe பண்ணி விட்டுருங்க and share this video with your friends thank you bye bye